சென்னை அருகே ஈஞ்சம்பாக்கத்தில் உள்ள கோல்டன் பீச்சில் பாரதிய ஜனதா ஓட்டுச்சாவடி பொறுப்பாளர்கள் கூட்டம் நடந்தது. கூட்டத்தில் தேசிய தலைவர் அமித்ஷா பேசுகையில், 11 கோடி உறுப்பினர்களுடன் மிகப்பெரிய கட்சியாக பாரதிய ஜனதா விளங்குகிறது என்று பெருமிதம் தெரிவித்தார். பாரதிய ஜனதா பார்ட்டி கார்யகர்த்தாவுக்கு கேனா சாத்தா ஹூன் மஹான் மஹான் பார்ட்டி கார்யகர்த்தா ஹே ஜோ பார்ட்டி துன்யா மே சப்சே படி பார்ட்டி ஹே 11 கரோர் சதஸ்ய பாரதிய ஜனதா பார்ட்டி கே துன்யா மே ஹே. இங்கு இருக்கின்ற ஒவ்வொரு பாரதிய ஜனதா கட்சியின் செயல் வீரருக்கும் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புவது என்னவென்று சொன்னால், ஒரு மகத்தான பாரதிய ஜனதா கட்சி இந்த உலகிலேயே மிகப்பெரிய 11 கோடி உறுப்பினர் கொண்ட கட்சியினுடைய நிர்வாகிகளாக நாம் இருக்கிறோம் என்பது நமக்கு பெருமை. தமிழகத்தில் புறையோடி போயிருக்கும் ஓட்டுக்கு நோட்டு என்ற நிலை மாற வேண்டும். ஊழலற்ற கட்சியுடன் கூட்டணி அமைத்து தமிழகத்தில் பாரதிய ஜனதா ஆட்சி அமைக்கும், அதற்கு தொண்டர்கள் உறுதியேற்க வேண்டும் என்றார். 2019 हमारे सारे कार्यकर्ताओं को मैं कहना चाहता हूं, जिसके भी साथ गठबंधन करेंगे, इतना सुनिश्चित करेंगे कि आने वाली सरकार तमिलनाडु के अंदर भ्रष्टाचार न कर पाए और कानून और व्यवस्था की परिस्थिति ठीक कर तमिलनाडु के विकास को आगे ले जाए. इस प्रकार से हमारा गठबंधन आने वाले दिनों में तमिलनाडु के अंदर सरकार बनाएगा. நண்பர்களே, செப்டம்பர் அக்டோபர் க்கு பிறகு நாம் கூட்டணி பற்றி கூட முடிவெடுப்போம். ஆனால் எந்த மாதிரி, எந்த ஒரு அமைகின்ற அரசாங்கம் ஊழலை வெளியேற்றுகிறதோ, சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுகிறதோ, அதன் அடிப்படையிலே தமிழகத்திலே கூட்டணியானது அமைக்கப்படும். 70 ஆண்டுகளில் முந்தைய அரசுகள் செய்யாததை 4 ஆண்டுகளில் மோடி அரசு செய்திருக்கிறது. நீர்ப்பாசன திட்டம், சென்னை மெட்ரோ ரயில் திட்டம், மதுரை எய்ம்ஸ் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களுக்காக தமிழகத்திற்கு 4 ஆண்டுகளில் 5,10,000 கோடி நிதியை மத்திய அரசு ஒதுக்கியுள்ளது என்று அமித்ஷா கூறினார். ஜோ லோக் பாரதிய ஜனதா பார்ட்டி கா விரோத் கர் ரஹே ஹே மே உன்கோ கேஹனா சாத்தா ஹூன் கி நரேந்திர மோடி சர்க்கார் நே ஜோ 4 சால் கே அந்தர் கியா ஹே இஸ்கா ஹிசாப் தேனே கே லியே மே ஆயா ஹூன் கான் கோல் கர் சுன் லேனா. 70 சால் கி ஆஜாதி மே ஜோ கிசி கேந்திர சர்க்கார் நே நஹி கியா தமிழ்நாடு கே லியே வோ 4 சால் கே அந்தர் பாரதிய ஜனதா பார்ட்டி நே கர்னே கா காம் கியா ஹே. கடந்த 4 ஆண்டுகளில் நரேந்திர மோடி அவர்களுடைய அரசாங்கம் என்ன சாதனை செய்திருக்கிறது என்பதை பற்றி இங்கே சொல்லுவதற்காக வந்திருக்கிறேன். தயவு செய்து காதுகளை தீட்டிக் கொண்டு கேளுங்கள். 70 ஆண்டுகளிலே இதற்கு முந்தைய அரசாங்கம் செய்யாததை நரேந்திர மோடி அரசாங்கம் 4 ஆண்டுகளிலே செய்து முடித்திருக்கிறது. சென்னை மெட்ரோ கே லியே 2,875 கரோட் ரூபியா. அதே போல சென்னை மெட்ரோ திட்டத்திற்காக 2,875 கோடி ரூபாய் கொடுக்கப்பட்டு இருக்கிறது.